ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிராப் ரீபார்ன் எபிசோட் 3 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயும் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து சாங்யன் வந்து திரும்ப போயிருங்க, தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டைம் வந்து நம்ம தியான் வந்து நம்ம ஹீரோட வந்து சொல்கிறான், நீ இங்கேருந்து போக போகிறியாம நான் உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்கிறேன். நீ இதை வாங்கிக்கோ, இதை யூஸ் பண்ணி வந்து வந்து பிக் ஃபார்ம்லாம் பண்ணு, அதுவும் இது பிடிக்கலையே உனக்கு, உனக்கு ஃபன்னியான நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரிக்கோ, அதுவும் பிடிக்கலன்னா அந்த சிக்கன் ஃபார்மை யூஸ் பண்ணு, நீ ஒரு கோழியவாவது உன்னால் கொல்ல முடியுமான்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து நான் இன்றைக்கி நைட்டு வந்து இவனை கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போகிறான். இன்றைக்கி நைட் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த சாங்லிங் ஃபேமிலியோட வீட்டுக்குள்ளே போய் நம்ம ஹீரோ வந்து அவன் போகிறான். அப்படியே வந்து அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு மேட்டு வந்து மாஸ்டர் நம்ம கதவு தொடங்க தர கதவு தொடங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோ போய் உள்ளே போய் பார்க்குறேன், அவ்வளோ ஒரு சவுண்டு கேட்குது. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நாய் கோழி பிக் எல்லாத்தையுமே வந்து அவங்க மேலே கட்டி போட்டு அவனை டார்ச்சர் பண்ணுற மாதிரி வச்சிருக்கான். அந்த டைம் வந்து பிக் வந்து அவனுக்கு வந்து கிஸ் பண்ணிடுது, இதனால அவன் வந்து கத்திட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பிள்ளை யூஸ் பண்ணி வந்து அவனோட ஸ்பிரிட்டோட லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். அவன் பிள்ளை யூஸ் பண்ணி வந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து இப்போ இருக்கான். அவனோட ஸ்பிரிட் வந்து தெரியுது, இதோட பவர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான நாளுக்கு வந்து சொன்னோடனே அங்கே இருக்கிற அந்த வாட்டர் ஃபாலோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி வந்து அந்த வாட்டர் ஃபாலை வந்து இன்னும் ரொம்ப பெருசாகிறான். இது ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு, முன்னே இருந்ததை விட இது ரொம்பவே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாறின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த அடிப்பட்ட ஸ்பிரிட்டு வந்து குணமாயிடுச்சு. நம்ம ஹீரோ இதை பார்த்துன்னே ஒரு வழியே என்னோட ஸ்பிரிட் வந்து அப்கிரேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து 3 நாளாக வந்து இந்த மெடிடேஷன்லேயே வந்து இருந்திருக்கான். கொஞ்சம் நேரம் தான் இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் அதுக்குள்ளே வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சிருக்கான். அடுத்த சீனில் வந்து சாங் என்ன பிடிச்சி வந்து தெரிகிட்டு இருக்காங்க. அவங்களோட அங்கிள் வந்து என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இது தாய் ஃபேமிலிக்கு வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, உங்களுக்கு தாங்க சாங் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வாங் ஃபாங் எங்கே போனான், அவன் போய் 3 நாள் ஆச்சு, அவனை எங்கேயுமே காணும், அவனை நான் தேவை சொல்லியிருக்கேன், அவனுக்கு நான் சும்மா விட மாட்டேன் அவனை அப்படின்னு சொல்லி மட்டும் இவங்க வந்து கோமா போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறக்காங்க நிறைய குரூப் சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து வந்துட்டு இருக்காங்க காட்டுக்குள்ள. அங்கே ஒரு பொண்ணு வந்து அம்பர்லா மாதிரி ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ தான் வந்து வாங் ஃபாங் வந்து இந்த வழியாக சவுத்தில் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருக்கான், அவனை போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, நீ நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், நான் நம்பர் 2 தான், ஆனால் ட்ராக்கிங் பீப்புள் அந்த டீமில் வந்து நான் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வந்து பாக்ஸ் மாதிரி இருக்குது, இது ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணலாம்னு சொல்லி எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து ஸ்வாடே வந்து உடஞ்சிச்சு. சரி, நம்ம இதை தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு சவுண்ட் வருது, இன்னும் 10 செகண்டில் வந்து இது வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லி. அந்த டைம் அந்த பொண்ணை வந்து அங்கேருந்து ஓடிட்டான். நம்ம நான் ஒரு வழியை நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே நம்ம ஹீரோ வந்து அவன் பின்னாடி கொண்டு வந்து கண்ணை காமிக்கிறான், என்னை மன்னிச்சிருங்க, என் பேர் வந்து காயோ, என்னை உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. அந்த டைம் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணாங்க வந்து நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கண்ணை யூஸ் பண்ணி வந்து அவன் கதையை வந்து முடிச்சிடறேன். இந்த குட்டி பொண்ணு என்னன்னா, என்னை மன்னிச்சிருங்க, என்னை ப்ளீஸ், என்னை உயிரோட விட்டுருங்க, நான் இது வழியாக சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீ அவனும் கூட வந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், செலவு சிட்டியில் தான் நான் இவனை இவங்களை பார்த்தேன், என்னால் என்னால் உயிர் வாழ்றதுக்கு ஏதாவது வேணுமே, அதுக்காக தான் இவங்க கூட வந்தேன், ஆனால் நான் உங்களுக்கு கொல்ல ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு சர்வெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ எங்களுக்கு ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி. நீ எத்தனை லெவலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோவை பார்த்து கேட்குறான். நான் செகண்ட் லெவலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். இவங்களாம் வந்து எப்படி வந்து என்ன அட்டாக் பண்ணுறதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான் யோவை பார்த்து. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கதை, இது வந்து சுலே சிட்டியில் தான் இருக்குது, அங்கே கில்லர் இருக்குன்னு தனியாக வந்து ஒரு கில்லு வச்சிருக்காங்க, அங்கே தான் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து அவனோட அவங்ககிட்ட இருக்கிற டோக்கனை யூஸ் பண்ணி வந்து எனக்கு அட்வான்ஸ் டோக்கன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த கில்லர் பிளேட்டை யூஸ் பண்ணி வந்து நம்ம இன்னும் பவர்ஃபுல்லாக ஆட முடியும், நிறைய நிறையா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைம் வந்து ஒரு ரெட் மாஸ்க் போட்டு ஒரு பொண்ணு வந்து வரான், அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான, அவரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சு சொல்கிறான். இதுதான் வந்து என்னோட ஃபஸ்ட் மிஷின் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே என் தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து கேட்குறான். நான் வந்து உங்களை என்னோட மாஸ்டராக வந்து ஏற்றுக்க போகிறேன், ஏன்னா நீ வந்து நீங்கள் வந்து அவனை தேர்ட் ரேங்கில் இருக்கிறவனே வந்து ஈஸியாக வந்து கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு பசிக்குது, ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கொன்னு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருக்க பண்ண வந்து கொடுக்குறான். இது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் தான் சாப்பிட்றான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து அவங்ககிட்ட எவ்வளோ வெப்பன்ஸ் இருக்குது, எவ்வளோ புல்லட்ஸ்லாம் இருக்குது வந்து பார்த்துருக்காங்க. என்கிட்ட இப்போ வந்து பிஸ்டல் புல்லட் வந்து 50 இருக்குது, ஸ்னைப்பர் புல்லட் வந்து 16 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ எண்ணிட்டு இருக்கும் போதே வந்து யாரோ வந்து பக்கத்தில் வர மாதிரி ஏதோ சிங்கிள் வருது. பார்த்தா வந்து யோதா வந்து வந்துடுறான். நம்ம ஹீரோ வந்து அவன் மண்டமண்டே கூட்டிகிட்டு இருக்கான். மாஸ்டர், நான் உங்கள் ஒருவரையும் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, உங்களை வந்து நான் எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுமா சாங் ஃபேமிலியை பற்றி, நான் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு ஸ்பேஸ் ரிங் இருக்குது, இது 1st grade ரிங்கு, இதையே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எப்படி யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் எந்த பொருள் உள்ள வரணுமோ அதை வந்துக்கிட்டே வந்து காமிங்க, அதை ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் வந்து உள்ளே கொண்டு வரான். அவன் பாடி வந்து மசிலாக இருக்கிற பார்த்துன்னு, மசில் நீங்கள் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் வந்து யாரோ பக்கத்தில் அட்டாக் பண்ணுறக்கு வர மாதிரி சிக்னல் வருது நம்ம ஹீரோக்கு. அவ்வளோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா ஐகன் சார் மறக்காம பண்ணுங்க, நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.